குணமுள்ள கும்பராசி அன்பர்களே, கும்ப லக்னக்காரர்களே, குடும்ப நலம், குடும்பத்திற்காகவே நீங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அன்பர்கள், தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, பதினஞ்சு ஒன்று 23 முதல் 12 2 23 வரை உள்ள 29 நாட்கள் தை மாதம், மகர மாதம். குடத்திலே இட்ட விளக்கு, குடத்திலே இட்ட நீர், ஒரு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை, இதிலே தான் நீங்கள் இருக்கக்கூடிய நபர்கள். குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் போய் ஏதாவது செய்யலான்னா உங்களுக்கு அதுக்கு வெற்றி இல்லை, அது சிறப்பாகவும் இருக்காது. இதை உணர்ந்த நீங்கள் எங்கே போனாலும் கடைசியாக குடும்பத்துக்குள்ளே தான் வந்து நீங்கள் ஐக்கியமாகணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை மீறி உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களெல்லாம் உங்களுக்கு தோல்வியைத்தான் தரும். அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி குடும்பம், சின்ன வயசில் தாய் தந்தை, வயதாக வயதாக உங்களுடைய சொந்த எண்ணம் அதை சார்ந்தது, திருமணம் பின்னாடி மனைவி குழந்தைகள், வயதான பின்பும் அதே தான். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் தை மாதம் சிறப்பான மாதம். இந்த மாதத்தில் இது ஒரு விசேஷமான மாதம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த மாதத்தில் இருக்கிறது சிறப்பான பொங்கல் திருநாள். அடுத்ததாக வரக்கூடியது தை அமாவாசை. இந்த தை அமாவாசையானது தாய் தந்தை இல்லாதிருப்பவர்கள், முன்னோர்கள் தர்ப்பண தினம், தர்ப்பணம் செய்கிறது. அடுத்து வரக்கூடியது எல்லாவித அன்பர்களும், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள், முருக பக்தராக இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பானதொரு தைப்பூச திருநாள். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடிய அந்த வள்ளலார் தினமும் அது. ஆகையானபடியிலே இதெல்லாம் இந்த ஆன்மீகத்தினுடைய மாதம். அதற்கு சிறப்பாக தை வெள்ளிக்கிழமையெல்லாம் இருக்குது. இந்த ராசியிலே இருக்கக்கூடிய குழந்தைகள், 21 வயசு வரைக்குமே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. சாதாரணமாக இருக்கக்கூடிய காலகட்ட மாதம் இது. அவருடைய எண்ணம் செயல், அவர்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வாங்க. படிக்கணும்னாலும் சரி, குடும்பத்தில் உறவோடு இருக்கிறதும் சரி, அன்போடு இருக்கிறது சரி, பாசத்தோடு இருக்கிறது சரி, எல்லாம் அவங்களுக்கு சொந்த விஷயமாக தான் இருக்கும். வேணும்னா வேணும், வேண்டானா ஒதுங்கி இருக்கிறது, வேண்டான்னா வேண்டான்னு சண்டை போட மாட்டாங்க, ஒதுங்கி இருப்பாங்க, இல்லைன்னா கண்டு காணாமல் இருக்கணும். 21 வயதுக்கு மேலே 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் திருமணத்துக்கு உண்டான யோகம். திருமணம் கைகூடும், மன வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கு பெற்றவங்க அது கொஞ்சம் சிறப்பான ஒரு முயற்சி எடுக்கிறது நல்லது. யோகத்தை அனுசரிக்கணும். எப்போவுமே கடவுள் நமக்கு வந்து சில நேரங்களில் தான் யோகத்தை கொடுப்பார். திடீர்னு நடக்கும், அந்த நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம தான் உந்துதலாக இருக்கணும். இப்போ ஒரு பொண்ணு இருக்கு, 26 வயசு ஆச்சு, 23லேருந்து பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க, மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்க, மாப்பிள்ளை கிடைக்கல, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல, வர்றதெல்லாம் ஏதோ ஏப்பையும் ஜப்பையுமா இருக்குது, சரியாக இல்லை, பொண்ணுக்கு பிடிக்கலன்னா நம்ம தான் இதை விட்டுட்டு அதை பார்க்குற மாதிரி இருக்கணும். கொண்டு வந்து ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து கடவுள் கொண்டு வந்து அப்படி தொங்கன்னு உங்கள் வீட்டில் கொண்டு வந்து போட மாட்டார்.
அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுடைய வயசே எடுத்துங்க, அந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, பொண்ணோட ஜாதகமோ பையனோட ஜாதகமோ ஒரு பையில போட்டுட்டு அப்பாவோ அம்மாவோ ஊர் ஊராக போவாங்க. இன்றைக்கி தான் என்னாச்சு, உள்ளூர்லேயே வேணும், பக்கத்து தெருவுலேயே வேணும், பக்கத்து வீடே வேணும், 40 கிலோமீட்டரில் வேணும், 50 கிலோமீட்டர் வேணும், என் பொண்ணை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி மாறிட்டீங்க. ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது, அப்படி போனவங்க தான் இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப வெற்றியில் இருக்காங்க, ஜெயிப்பில் இருக்காங்க, நல்ல வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இவங்க ஊர் ஊராக போய் ஜாதகத்தை கொடுத்து, அப்போல்லாம் அந்த மேட்ரிமனி எல்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற மேட்ரிமனியில் என்ன பண்ணுறான், நிறையா மேட்ரிமனியில் இருக்கு, ஆனால் ஒரே ஜாதகத்தை 10 மேட்ரிமனியிலையும் போடுறான். இவனுக்கும் காசு, அவனுக்கும் காசு, அந்த கம்பெனிக்கு காசு, இந்த கம்பெனிக்கு காசு, நீங்கள் காசு கொடுத்தே முடிஞ்சிடுறீங்க. கடைசியில் பார்த்தா அவன் நல்லவனாக கெட்டவனான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் மேட்ரிமனியிலுக்கு? நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களை கண்ணை கட்டிடுது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சில அறிவுரைகளை சொல்கிறோம். இது பிரசங்கம் இல்லை, உங்களை எச்சரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இது. அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னு தான் சொல்கிறோம். எப்போவுமே கட்டத்துக்கு பின்னாடி தான் சுகம் உண்டு. நீங்கள் அலையிற அலைச்சலுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும், நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் இந்த ராசிக்கு சில பல விஷயங்கள் மாற்றம் உண்டு. இந்த வயசுக்காரங்களுக்கு அது திருமணத்துலேயும் சரி காதல்லையும் சரி, காதலிச்சவங்க காதலை விட்டுட்டு பெரியவங்க பார்க்குற மாப்பிள்ளையை ஏற்றுக்குவாங்க. பெண்களுக்கு தான் சொல்கிறேன், 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குன்னா அதை அப்படியே மைனஸ் பண்ணிவிடுங்க, டிலீட் பண்ணிவிடுங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. புதுசாக பார்க்கலாம், தப்பே இல்லை. ஆரம்பத்திலேயே சிக்கல்களை உருவாக்குறவங்களாக இருந்தாங்கன்னா பின்னாடி வாழ்க்கை கடைசி வரைக்கும் அந்த சிக்கலை அனுபவிக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் ராத்திரியில் முடிவு எடுக்கிறவங்களாம் பல பேர் இருக்காங்க. இந்த காதலில் இந்த பார்க்க பார்க்க பார்த்தா பிடிக்காது, பார்க்க பார்க்க பிடிக்கணும் ஒரு வசனத்தை சொல்லி ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. பார்த்தா பிடிக்கலன்னா அது பிடிக்கல தான், அதுக்கப்புறம் எப்படி பார்க்க பார்க்க பிடிக்கும்? ஆராய்ச்சி பண்ணால் வேணால் பிடிக்கும். இது நல்லது. இந்த வயது உள்ள பெண்களுக்கு திடீர் வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஜென்ம சனின்னு சொன்னாலும் அது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு தான் அந்த ஜென்ம சனி. அவங்களுக்கு தான் இப்போ நான் சொன்ன விஷயமெல்லாம், வேண்டான்னா வேண்டான்னு ஒதுக்கிடணும், ஒரு தடவை வேண்டான்னா ஒதுக்கிடணும். அதில் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அனுசரித்து போகக்கூடாது. வாழ்க்கை துணை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் எப்படி நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு போகிறோம், அந்த கம்பெனியில் சரியாக சம்பளம் கொடுக்கல, இல்லை வேலை அதிகம், நமக்கு சரியான மரியாதை இல்லை, நம்ம படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லைன்னா நம்ம எப்படி அடுத்து மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். அதான் வாழ்க்கையில் இது ரெண்டு கட்டமும் நல்ல ஒரு விஷயம் இல்லையா? திருமணமும் உத்தியோகமும் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பெரிய விஷயம். அதை சரியாக பயன்படுத்தியிருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி. அதை பாருங்க, திருமண தடையாகவே இருக்குது, 30 வயசு ஆகிடுத்து இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கல, 33 வயசு ஆச்சு இன்னும் மாப்பிள்ளை கிடைக்கலங்கிறவங்க ஒரு தடவை ஜாதகத்தை பார்த்து எப்போ திருமணம் நடக்கும், எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும், எந்த திசையில் கிடைக்கும், எந்த மாதிரி கிடைக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுங்க. இதிலெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லணுன்னா நேரம் பத்தாது. 29 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணத்துக்கு உண்டான நல்ல நேரம் இது. திடீர்னு வந்து உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும், அது எங்கேயா இருந்தாலும் சரி, மேட்ரிமனியிலோ சொந்தக்காரங்களோ. ஏன்னா நாளில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுகத்தை கொடுக்கும். 3 கதிபதி நாளில் இருக்காருன்னா முயற்சியினால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, குரு பலனை கொடுக்குது. அவர் 8ஆம் இடத்தை, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால மாங்கல்ய பலம் உண்டு.
வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகணும், விசா கிடைக்கல, ரொம்ப கட்டப்பட்டு இருக்கேன், கம்பெனியிலேருந்து நமக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க, நான் அனுப்பல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே எதுகை முனையாகவே இருக்கும். நீங்களாக பார்த்து அதை தள்ளுபடி பண்ணிடக்கூடாது. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திங்க. இது 42 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு உண்டு. யோஜனையே பண்ணாமல் கிடைக்கிறத ஏற்றுங்க. பின்னாடி உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும், நன்னா இருக்கும். 30 வயசுலேருந்து 44 வயது வரை இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் சில குழப்பங்கள் இருக்கும், குழப்பங்கள் வரும், வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காமல் உங்களுக்கு என்ன தோணுதோ, எதை நம்ம செய்யலான்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய சொந்த எண்ணம் செயலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கலாம். அடுத்தவர்களுடைய விஷயத்துக்கு நீங்களும் போகக்கூடாது, உங்கள் விஷயத்தில் அடுத்தவங்களும் உள்ளே வரக்கூடாது. நல்லது நடக்கணும்னா நம்ம முதல்ல நல்லதை நினைக்கணும். அந்த நினைப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு வரும். எல்லாத்துக்கிட்டையும் அனுசரணையாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். சண்டை சச்சரவுகள் நீங்கும். சகோதர வருகையில் உறவு மேம்படும். அவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும். தாய் தந்தை வழியிலே நல்லது நடக்கும். பாகம், சொத்து, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணப்பலன்கள், சொத்து பாகப்பிரிவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 44 வயசுக்கு மேலே 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத தன யோகம் உண்டு. கொடுக்கல் வாங்கல்ல நல்ல அமைப்பு உண்டு. தொழிலில் மேன்மை இருக்குது, லாபம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு தொழில் அபிவிருத்தியாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு லாபம் உண்டு, கூட வேலை செய்கிறவங்களால் அனுசரணை உண்டு, மேலதிகாரிகள்கிட்ட அன்பு பாசம் கிடைக்கும். அவர்களுடைய சிபாரிசு மூலமாக உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். எதிராளிகள் உங்களுக்கு பணிஞ்சு போவாங்க. யோகம் இருக்கு, அதை அனுசரிச்சுங்க. 55 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க குடும்பத்துக்காகவே குடும்பத்துக்குள்ளேயே ஐக்கியமாயிடுங்க. யாரையும் குத்தம் குறைய சொல்லி உங்களை தனிமைப்படுத்திக்காதீங்க. உங்களுடைய அப்பா அம்மா இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட பக்கத்தில் உக்காந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்களை பேசுகிற மாதிரி பேசுங்க. அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நடந்துங்க. 65 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உருவாக்கிங்க. எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாக பாசமாக அனுசரணையோடு மகன் மகள் பேரன் பேத்திக்கிட்ட ரொம்ப ரொம்ப டீப்பாக நடத்துங்க. பாசத்தை காமிங்க, உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும். எழுபது வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களும் இதே தான். உடம்பு தேரும், இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரும். உடல் நலனில் அக்கறையோடு இருக்கிறவங்களுக்கு, நல்ல ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, உடம்பே சரியில்லைன்னு மனசுக்குள்ளே நினச்சவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும், நிம்மதியாக இருக்கலாம். நல்லதே நடக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.